இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிகழ்வு உண்டாகட்டும். என்னுடைய பேர் உபய் அக்குபஞ்சரிஸ்ட், ஒர்க்கிங் இன் செராகேர் ஹெல்த் கேர். அவரோட இருக்கிறது யாருன்னு பார்த்தாக்கா அகமத் அப்படின்றவரு நம்ம கூட இருக்கிறாரு. இவர் வந்ததுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, L4 and L5 டிஸ்க் பல்ஜு ப்ராப்ளம், அதாவது ஒரு ஸ்பைனல் கார்டு இருக்குனாக்கா ரெண்டு எலும்புக்கு நடுவில் அந்த போன் வந்து பல்ஜாகிடும், அதுதான் டிஸ்க் பல்ஜுன்னு சொல்லுவாங்க. இவர் ஸ்கேன் பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24 April 2023 ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு டிஸ்க் பல்ஜாங்கிறது பெயின் கம்மி ஆகிடுதா இல்லையா, எத்தனை மாசம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாரு, இல்லை இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மூலியமா நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சென்றடைகிறோம். ஒன்று அது மூலியமா வந்து வித்தவுட் மெடிசன், வித்தவுட் ஆப்ரேஷன், வித்தவுட் இன்ஜெக்ஷன்ஸ்ல அந்த ப்ராப்ளத்தை குணப்படுத்துகின்ற நோக்கத்துக்காக இந்த ஒரு ஷேரிங் ஆனது நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒர்க் பண்றீங்க சிஸ்டம் ஒர்க் சொன்னாங்க கிரிட்டிக்கல் தான், உங்களுக்கு ஒரு 3 months பார்க்கலாம் டேப்லெட்ஸ்ல, இல்லைன்னா உங்க கேஸ்க்கு ஆப்ரேஷன் வரைக்கும் போயிடலாம், நீங்க கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி கரெக்டா டயட்டும் எக்ஸசைஸும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. பட் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை, என்ன ஏதாவது பண்ணணும்னு சொல்லி. அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ டாக்டரை நீங்க கிளினிக்ல பாத்துருக்கீங்க, நியூரோ சர்ஜன், ஆர்த்தோபெடிக்ஸ் எல்லாம் நீங்க பாத்துருக்கீங்க, எல்லா டாக்டர்ஸும் ஒரே மாதிரி தான் சஜஷன் பண்ணுவாங்களா? காலேஜ் அங்கே கூட போனேன், அவங்க கூட என்ன பண்ணாங்க, கப்பிங்ஸ் என்ன கொடுத்தாங்க, அங்க அட்மிட் கூட ஆகும் 1 week அட்மிட் ஆகி அங்க கூட என்ன அலோபதிக் தானே இது, ஆயுர்வேதிக் தானே, அதுல கொஞ்சம் அந்த கூட கொஞ்சம் ரிலீஃப் தெரிஞ்சு, அது கூட டைமிங் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் இங்க தெரிய வந்துச்சு எனக்கு சிராக்கர். சோ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்தது ஜனவரினா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் இல்லாத ஸ்ட்ரகல், ஒரு 5.5 months வாட் டு டூ எக்ஸாக்ட்லி இந்த மை ஃபார் மை ப்ராப்ளம். சோ அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இப்படின்னு சொல்லி. இங்க வந்தேன், இங்க வந்து பார்த்து ஃபர்ஸ்ட் நாளே அவங்களுக்குலாம் டேக் கேர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், என்ன ஆகுது என்ன ஆகுதுன்னு சொல்லி கரெக்டாக ஹிஸ்ட்ரி கேட்டாங்க, எல்லாம் டோட்டலாக காப்பி கேட்டாங்க, இது எம்ஆர்ஐ காப்பி எல்லாம் கேட்டு ஒரு ஷெடியூல் பண்ணிட்டாங்க. அட்வைஸ் கூட பண்ணாமோ நீங்கள் திடீர் வரணும்லாம் எதுவும் ஆகாது, நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஃபாலோ பண்ணும் அது சொல்றாங்க இல்லையா, கரெக்டாக மறக்காக்கா இப்போ கிட்ட வீட்டு கூட 3 கிலோமீட்டர் தான். சரி நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணோம், நீங்க வந்து பாடலாம். ஆமா பண்றீங்க, ஆமா ஒரு 5 days கொஞ்சம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா தெரிஞ்சிச்சு, அந்த ரேடியேஷன் எல்லாம் பாஸ் ஆகி கொஞ்சம் ஏன்னா பண்ணு எழுந்த உடனே கொஞ்சம் ரிலீஃபா தெரியுது. சரி ஃபாலோ பண்றேன்னா சரி எல்லாம் விட்டுட்டேன், எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். கேஸ்ட்ரிக் மட்டும் நான் அந்த யுனானி இது சாப்பிட்டு இருந்தேன், ஏன்னா சிவியர் ஆயிடுச்சு எனக்கு, எது சாப்பிட்டாலும் பிடிச்சிக்கோ அப்படியே கேட்ச் ஆயிடும் உள்ள, அதனால அதனால அது மட்டும் சாப்பிட்டு இருந்தேன். அவங்க எதெல்லாம் கொடுத்தாங்க காடை மாதிரி காலையில இதெல்லாம், ஆமா இங்க ஜிங்ஸிங் கொடுக்குறீங்களா அதே மாதிரி காலையில நம்மள செஞ்சு சாப்பிடணும். சரி அதுவும் யுனானி தானே சொல்லி எதுவும் சைட் எஃபெக்ட் சொல்லி அது கூட சைமல்டேனியஸா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் நல்ல 15 டேஸ் ஸ்பெஷல் போட்டதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஃபீட்பேக், ரிசல்ட் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 2 மந்த்ஸில் ஒரு நல்ல 40-50% எனக்கு கம்மி ஆயிடுச்சு. சரி, இதான் நம்மளுக்கு வேற எதுவும் வழி இல்லை, கிட்ட கூட இருக்கு, நல்லா நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, ரொம்ப ஹாஸ்பிட்டாலிட்டியை காமிக்கிறாங்க. சரி, நான் இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் முடிஞ்சிட்டு என்ன பண்றாங்க இப்படி எல்லாம் இல்ல, இப்படி இந்த மாதிரி மணி அதுதான் இங்க மெயின். ஆமா மெயின், அது மூலமா நம்ம வந்து ஒரு ப்ராப்ளம் நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரோம். சோ இந்த ஒரு பெனிஃபிட் வந்து எல்லாரும் பெனிஃபிட் ஆயிக்குன்றதா அவர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கோம். ஓகே சார், ஓகே. வேற உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு அந்த ஹாஸ்பிடலுக்கும் இந்த மாதிரியான மெத்தட் ஆஃப் சிஸ்டமேட்டிக்கான ஒரு தெரபி சென்டருக்கும் என்ன டிஃபரண்ட்? லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். அவங்க எல்லாம் காசு கொடுத்து கூட நீங்க அவ்வளவு என்ன சொல்றது ஹாஸ்பிட்டாலிட்டி எதிர்பார்க்க முடியாது. என்ன சொல்றது, அது டேக் கேர் பண்றது, கேர் பண்ணி போன் பண்ணி கூப்பிட்டு எல்லாம் ஏன் வர்றது இல்லை என்னன்னு சொல்லி அப்படி எல்லாம் அவங்க என்ன நாம போய் நாம காசு கொடுத்து நம்ம டோக்கல் பண்ணி. சோ அதெல்லாம் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ், லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஆமா, நான் சொன்னேன் சைல்ட் மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆமா, என்ன மூலமா என் வீடியோ பார்த்தாக்கா நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நீங்க இங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணுங்க, நீங்க சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுங்க, டெஃபினட்டா ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு என்னால கிச்சன்ல போய் தண்ணி பிடிக்கிறேன், தும்பல் வந்துச்சு, தண்ணி போட்டு யாருக்கும் தெரியல. ஆமா, அவனு சாப்பிட்டு சாப்பிட்டு 4:30 இருக்கும், லிட்டரா விழுந்துட்டு
என்னால ஏன்னா அப்படி ஒரு இவன் வந்து இல்ல எல்லாம் அப்படி நடந்ததெல்லாம் எழுதிருச்சு எதுவுமே பண்ணாது. தானா வந்துடும் அழுது என்னால என்ன முடியல எல்லாம் எழுந்துச்சு அப்படி நேரத்துல அப்படி டைட் ஆயிடுச்சு அந்த இதனால. அதுக்கப்புறம் தும்பல் வந்தாலே பயப்படுவேன் போய் படுத்துருவேன் என்ன உக்காந்துருவேன் அப்படி கட்டி முடிச்சிருவேன் இது வருதுடான்னு சொல்லி அது எங்க சீரில் அது போயிடும் அப்படி எல்லாம் ஆயிருக்கு. ஏன்னா டோட்டலா எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன் அந்த அளவு கண்டிஷன் இருந்தது. சொல்ல முடியும் இந்த வீடியோ பார்க்கறவங்களுக்கு நிறைய பேருக்கு பயனுள்ளதா அமையும்னு நான் நம்புறோம். ஓகே ஓகேங்களா. தேங்க்யூ.